நண்பர்களே, நான் அஸ்பாக். இது சுற்றுலா வாங்க நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால், ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம். இதுவரைக்கும் தண்ணி பஞ்சம் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு ஊர். நல்லா இருக்கு. பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்து ஷேர் பண்ணுங்க. புதுமடத்தில் நம்ம ரிலேஷன் ரைசுல் கமால் இருக்கிறாங்க. அவங்க தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஊருடைய ஸ்பெஷல் சாப்பாடு தான் இன்றைக்கி நம்மளுக்கு தயார் பண்ணுறாங்க. வாங்க அவங்கள்ட்டே கேட்போம், என்ன இன்றைக்கி சாப்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சுற்றுலா வாங்க யூடியூப் சேனல் வந்து நம்ம புதுமடத்தில் வந்திருக்காங்க. அவங்கள நாம் இன்வைட் பண்ணியிருக்கோம். எதற்காக அப்படின்னா, நம்ம புதுமடத்துடைய பாரம்பரிய உணர்வுகளை பற்றியும் நம் புதுமடத்துடைய வரலாறு மற்றும் நம்ம புதுமடத்தில் உள்ள இடங்கள் அவங்க வந்து அந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம புதுமடத்தை என்ன செய்வாங்க, அழகாகவும் வெளியிடுவாங்க அந்த சேனல் மூலமாக. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம சகோதர புதுமட சகோதரர்கள், இந்த வீடியோ என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம. இப்போ ஊர்லேருந்து நாங்கள் தொண்டிலேருந்து கிளம்ப பார்த்தீங்கன்னா, தொண்டியில் மழையே கிடையாது. ஆனால் புதுமடத்தில் பயங்கரமான மழை. இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க பேக்ரவுண்டில் மழை பெய்யுறத. இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், வெறுமனே சமையல் மட்டும் காட்டாமல் இந்த ஊர் சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களையும் காட்ட போகிறோம். அது போக புதுமடத்தை ரொம்ப அழகாக காட்ட போகிறோம். இது வரைக்கும் புதுமடத்தை இந்த ஊர் மக்களை பார்க்காத அளவுக்கு ரொம்ப அழகாக ட்ரோன் ஷாட் மூலமாகவும் நல்ல அழகான காட்ட போகிறோம். குறிப்பாக புதுமடத்து மக்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புதுமடம் ஸ்பெஷல் சாப்பாடை வந்து சமைக்க போகிறது யார் பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் புதுமடம் கேபி ராவுத்தர்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். பாய் தான் சமைக்க போகிறாப்புல. நம்ம இன்றைக்கி பார்ப்போம் எப்படி சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எத்தனை பேருக்கு சமைக்கிறது? 15 பேருக்கு. 15 பேர் சமைக்க போகிறீங்க? நெய்ச்சோறு. நெய்ச்சோறு. அப்போ 15 பேருக்குள்ள எத்தனை கிலோ அரிசி ரெகுலராக? 2.5 கிலோ. 2.5 கிலோ. ஓகே, இன்றைக்கி என்னென்ன நம்ம சமைக்க போகிறோம்? நெய்ச்சோறு, ஒரு ஆள் தொக்கு, சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா. ஆமாம். அதான் இப்போ இன்றைக்கி என்ன எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன சமைச்சு தர போகிறாங்க அப்படின்னா, இந்த ஊர் ஸ்பெஷலோடைய இறால் தொக்கு. இறால்லே அப்படி பிரட்டின மாதிரி செய்ய போகிறாங்க. அது போக சிக்கனில் ஒரு மசாலா ஒன்று செய்ய போகிறாங்க. இந்த ஊர் ஸ்பெஷல் நெய்ச்சோறு செய்ய போகிறது. சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் தான் போடுறீங்க? அப்புறமா சின்ன வெங்காயம், இந்த தேங்காய் சோறு நெய்ச்சோறுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சமைக்கிறத பார்த்தீங்கன்னா, கேஸ் அடுப்பில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், விறகு அடுப்பில் தான் நமக்கு சமைச்சு தர சொல்லியிருந்தாங்க. சரியான மழை, நேற்று நைட்லேருந்து ஃபுல்லாக மழை, அதனால் வந்து நம்ம அதை வந்து வெளியில் வச்சு சமைக்க முடியல. அதனால் உள்ளே நம்ம கேஸ் அடுப்பில் வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கோம். பெரிய வெங்காயம் போட்டுட்டீங்க. எவ்வளோ நேரம் இது வந்து வதங்கணும்? இது வந்து ஆஃப்டர்ஆல் ஒரு 30 நிமிஷம் வதங்கணும். வெங்காயம் 30 நிமிஷம் வதங்கிட்டே இருக்கு. இஞ்சி பூண்டு போட்டு வாசம் தக்காளி பேஸ்ட் ஆகணும். சோறு டேஸ்ட். உப்பு போடுறேன். கல்லுப்பு தான். கல்லுப்பு. பக்கா தண்ணி ஊற்ற போகிறான். அரிசிக்கு அளவுக்கு எவ்வளோ அளவு? அரிசி வந்து 2 படி. தண்ணி
தள்ளி நாலு பொடி சரி சார். பிரியாணி அரிசி பிரியாணி அரிசி தான் போடுறீங்க? ஆமாம் பிரியாணி அரிசி. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து ஒரு ஃபேமஸான மாஸ்டரு, பெரிய அளவில் கல்யாணம் அந்த மாதிரி எல்லாமே ஆர்டர் எடுத்து சமைப்பாங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து குறைஞ்சது ஆர்டர் எடுத்தால் குறைஞ்சது எத்தனை பேர் உங்களுக்கு ஆர்டர் தரணும்? நம்ம பேசுகிறது 1000 பேருக்கு தரணும். இங்கே பள்ளிவாசலில் வந்து ஃபங்க்ஷனுக்கு நான் ஆக்கிறேன். எத்தனை பேருக்கு குறைஞ்சி நீங்கள் அதிகபட்சம் எத்தனை பேருக்கு ஆக்கி? 1500 பேருக்கு. 1500 பேருக்கு ஆக்கி இருக்கிறீங்க. பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டம்ன்றாலே வறட்சியான பூமி, அங்கே வந்து ரொம்ப வறட்சி இருக்கும், தண்ணி பஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது ஒரு சில இடங்களில் இருந்தாலும். இந்த மாதிரி சில ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஊறுது பாருங்கள் தண்ணி. நான் அந்த தொட்டிக்கு தான் நிறச்சிக்கிட்டு இருக்கிறோம், பெரிய ஒரு மோட்டரை போட்டு நிறச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒரு 5 உரை ஒரு 10 நிமிஷத்தில் திருப்பி ஊறிடுது. இப்போ மோட்டரை போட்டு நம்ம தண்ணி எடுத்துடுறோம், எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுவோம். அடுத்து எவ்வளோ நேரத்தில் ஊறுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். இப்போ மோட்டர் ஆஃப் பண்ணிட்டோம், எவ்வளோ ஸ்பீடாக அந்த தண்ணி ஊறுதுன்னு பாருங்கள். நீங்கள் ஏதோ பொத்துக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஒரு டேங்க் உடஞ்சி எப்படி ஓடுமோ அந்தளவுக்கு தண்ணி ஏறுது பாருங்கள். மேலே அவ்வளோ குயிக்காக ஊறுது. தயிர் ஊற்றுறாங்க இப்போ. தயிர் பொதுவாக எல்லாமே சும்மா தண்ணியில் தான் ஊற வைப்பாங்க. ஆமாம். நீங்கள் இந்த எலுமிச்சை மூலம் புதினா மல்லி இதெல்லாம் போட்டு ஊற வச்சுக்கிறீங்க, என்ன காரணம் அதுக்கு? அரிசி வந்து தண்ணியில் போட்டு அது வந்து ஒரு கலச்சை கலைஞ்சி திருப்பி மறா கொஞ்சம் தண்ணி ஊற்றி எலுமிச்சை மரத்தை போட்டால் அரிசி உடையாது, உடையாது முழுசாக சோறு அரிசி முழுசாகவே இருக்கும் சோறு. ஒரு நல்ல ஒரு டிப்ஸை சொல்லிக்கிறாப்புல நம்ம மாஸ்டர், இதை வந்து வீட்டில் பார்க்குறவங்க இந்த இதை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிக்கிறோம். ஃபுல்லா கொதிச்சிருச்சு. எனக்கு மாஸ்டர் வந்து அதிராம்பட்டின மீரா மீராசா. எனக்கு மாஸ்டர் மீராசா. மீரா மீராசா அவங்க இருக்கிறாங்களா இப்போ? அவங்க இறந்துட்டாங்க. துபாயில் எனக்கு மாஸ்டர், இதை கற்றுக் கொடுத்தது மீராசா. சரி சரி. அரிசி போட்டாச்சு. சரி. அதுக்கு பிறகு வந்து தம்மான உடனே நெய்யை ஊற்றி புதினாமல்லியை போட்டு தம்பில் போட்டுருவோம். மூடி வச்சா கம்ப்ளீட்டாக தம்மா. எவ்வளோ நேரம் தம்மாவணும்? தம்மா ஒரு 1.5 மணி நேரம் தம்மாவணும். சரி ஓகே. இந்த விறகு அடுப்புனா மேலே எல்லாம் இதெல்லாம் விறகு அடுப்புனா அது வந்து கங்கு மேலே போடுவோம். இப்போ இதுக்கு இது வந்து வந்து கேஸில் வந்து நாங்கள் கீழே இது வச்சுருவோம், இரும்பு கடாய் வச்சு. இரும்பு கடாய் வச்சுருவோம். ஓகே. அந்த தண்ணியை வந்து அது எடுத்துரும். சரி ஓகே. ஓகே ஓகே. ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த சோறு உடையாமல் இருக்கிறதுக்கு அரிசியை உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொன்னாப்பில் பாருங்கள், எவ்வளோ முழுசு முழுசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த பாஸ்மதி ரைஸ் அப்படியே ஃபுல்லாகவே வந்துருக்கு, ஃப்ளேவரே பக்காவாக இருக்குங்க. ரெகுலராக எங்கூர் சைடில் வந்து இந்த நெய்ச்சோறு தேங்காய் சோறுன்னு சொன்னால் ஒயிட்டாக இருக்கீங்க, தக்காளி அதிகமாக லைட்டாக அந்த ரெட் கலர் வந்துருக்குது. தக்காளியோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையாக இருக்குது. கோழி மசாலா ப்ளஸ் ரால் தொக்கு வச்சுருக்கிறாங்க, ரெண்டே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்ற தனியாக எடுத்துக்கலாம் வீடியோ. இப்போ ராவுத்தர் மாஸ்டர் என்ன கேட்டாப்பில் அப்படின்னு கேட்டால், சிக்கன் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்கண்டா, உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வைக்கவா சிக்கனை அல்லது பிரட்டின மாதிரி வைக்கவான்னு கேட்டாப்பில், நம்மளுக்கு இந்த நெய்ச்சோருக்கு பிரட்டின மாதிரி தான் நல்லா இருக்குன்னு அப்படியே வைக்க சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து பிரட்டின மாதிரி ஆக்குறாப்பில், தொக்கு மாதிரி தானே? தொக்கு தான். ஓகே. மசாலா ஊற்றுறோம். மசாலா இது ஸ்பெஷல் மசாலா. ஸ்பெஷல் மசாலா இது பொதுமரத்து மசாலா. அப்படியே தண்ணி, அப்படியே கொஞ்சம் தண்ணி. ஏற்கனவே வந்து இந்த சிக்கனும் தேங்காய் நெய்ச்சோறும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இந்த ராலில் உள்ள இது செய்ய போகிறாங்க. ரால் தொக்கு சட்டியில் காயுது, எண்ணெய் காஞ்சிடுச்சு. அடுத்து தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் நெய்யா? தேங்காய் எண்ணெய் நெய் கோல்டு வின்னர். கோல்டு வந்து
மசா இது வந்து மஞ்சள்ல வந்து ஊத்து கழுவி வச்சிருக்கீங்க. மஞ்சள் பொடி போட்டு மஞ்சள் பொடி போட்டு போட்டு உடனே வாசம் வருது. இறால போட்டு அதை கிண்ட ஆரம்பித்த உடனே அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிச்சு. பாப்போம் ஒன்று எவ்வளோ நேரம் இருக்கணும் இதில். இதில் வந்து ஒரு 40 நிமிஷம் இருக்கணும். இன்னொரு முக்கால் மணி நேரம் அப்படியே வைக்கணும். வேகணும். மசாலா போட்டு வேகணும். இதுக்கு மேலே மசாலா ஊற்றணுமா தனியாக? மசாலா இருக்குது தனியாக. மசாலா இருக்குது. சரி சரி. இதுவும் பிரட்டின மாதிரி வருமா? இப்போ கிரேவி பிரட்டின மாதிரி பிரட்டின மாதிரி இல்லை, கிரேவியை தான் வச்சு. கிரேவி தான். சரி சரி. பண்ணுமா மசாலாலாம் கிடையாது. இப்போ இறால் தூக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. மசாலா எல்லாமே போட்டு வச்சுட்டாங்க. இப்போ தம் போட்டு மூடி வச்சுருவாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, இப்போ இறால் தூக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சாப்பிட்றதான் வேலை. அதுக்கு முன்னாடி நம்ம குளிக்க போகிறோம். பக்கத்துலேயே ஒரு சின்ன மினி ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க, அதில் குளிச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். டேஸ்ட் அருமையாக இருக்குது. இறாலும் நல்லா வெந்திருக்கு, பதமாக அழகாக வெந்திருக்கு. செம்ம டேஸ்ட், வேறு லெவல். இப்போ நம்ம கூட யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமண்டலத்தில் நசீர் கிச்சன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இவங்க சேனலும் உள்ள ஃபுட்டு அது மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறாங்க. இப்போ அவங்கள்ட்ட தான் நம்ம இதை கேட்க போகிறோம். ஒவ்வொரு ஊருக்கு நம்ம போனோம்னால அந்த ஊரோடைய சிறப்பு அம்சங்களை பற்றி அந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம கேட்டு நம்மளே சொல்லுவோம். ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம நசீர் கிச்சன் சகோதரர் வந்து இந்த ஊருடைய சில நல்ல விஷயங்களை பற்றி, வரலாற்று பின்னணி பற்றி சொல்லுவாங்க. சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக அந்த உங்களுடைய சேனலை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கிறீங்க? நம்ம ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து ஒரு 2017 ஆரம்பித்தோம். அதிலேருந்து வெளிநாட்டில் இருந்ததுனால வந்து எப்பயாச்சும் ஒரு வீடியோ அந்த மாதிரி போடுறது. மெயினாக நம்ம ஆரம்பித்ததோட நோக்கம் சமையல் ப்ளஸ் வந்து வரலாறு விளாக்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஊரில் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி செட்டில் ஆயாச்சு. இப்போ தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ அந்த மாதிரி இதில் போட்டுக்கிட்டுருக்கோம். புதுமடம் அப்படிங்கிறது வந்து சேதுபதி ராஜா, கிழவன் சேதுபதினு சொல்லக்கூடிய ஒரு கரில் அவருடைய காலத்தில் உருவான ஒரு ஊர்னு சொல்லலாம். இது மொத்தமாக பார்த்தோம்னா வந்து இந்த சத்திரம், புதுமடத்தில் சத்திரம்ன்ற ஒரு பழைய பில்டிங் இருக்குது. இது வந்து 1710 அந்த வருஷங்களில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங். ஆக்சுவலாக அதுதான் முதல் பில்டிங் இங்கே. அது முன்னாடி வரைக்கும் இது வந்து ஒரு காடு தான். இங்கே மக்கள் வந்து வசிக்கிற அளவுக்குலாம் இங்கே வந்து யாரும் வந்து இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பிற்காலத்தில் வேறு ஊர்களில் இருந்து வந்து செட்டில் ஆனவங்க தான். இது வந்து அந்த சத்திரம் வந்து எதுக்காக கட்டப்படுச்சுன்னா ரெண்டு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து என்னென்னா வந்து மன்னர்கள் வந்து பொதுவாக வந்து ராமநாதபுரம் அந்த கடற்கரையோர பகுதிகளில் வந்து சத்திரங்களை வந்து அங்கங்கே கட்டுவாங்க. அது பல பர்பஸ்க்காக இருக்கும். அதாவது மக்கள் பயன்பாட்டுக்காக சில சத்திரங்கள் கட்டுவாங்க, சில இது வந்து அரசு அலுவலகமாக சில சத்திரங்கள் கட்டுவாங்க. அந்த அடிப்படையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமியாமடம்ன்ற ஒரு இடம் கூட வந்து அந்த கவர்மெண்ட் பர்பஸ்க்காக கட்டப்பட்டது. புதுமடத்தில் இருக்கக்கூடிய இந்த சத்திரம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக கட்டப்பட்டது. இந்த சத்திரம் உண்டான உடனே வந்து இங்கே மீனவர்கள் வந்து அதிகமாக புழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மானாங்குடி இது மாதிரியான ஊர்களில் இருந்து இந்த ஊரை வந்து பேர் சொல்லி, அதாவது இந்த ஊருக்குன்னு பேர் இல்லை, அந்த மடத்துக்குன்னு ஒரு வந்து என்ன சொன்னாங்கன்னா புதுமடம் அங்கே ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த வழக்கில் வந்திருக்கு. அந்த புதுமடம் எங்கே இருக்கிறீங்க, புதுமடம், புதுமடம் பக்கத்தில் மீன் பிடிக்கணும் இப்படின்னு சொல்லும்போது வந்து அது இயல்பாகவே இந்த இடத்துக்கான பேராக மாறி போகுது. இன்றைக்கி நாளில் ஊர் பேராக மாறி. ஆமாம், இதுதான் புதுமடத்துக்கான பேர் வந்த பின்னணியும். ப்ளஸ் வந்து இப்படி தான் மக்கள் வந்து இங்கே செட்டில் ஆன, அந்த மீன் பிடிக்க வந்த மக்கள், அது போக வந்து சில விவசாயங்களும் இங்கே நடந்துச்சு. அப்போ இதெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து பண்ணுறது போல இங்கேயே தங்கி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஒரு எப்படியே பிற்காலத்தில் ஒரு ஊர் உண்டாது. கடலோரத்தில் கடல் தொழில் அதிகமாக செய்வாங்க, எல்லாருக்குமே தெரியும். விவசாயம்னு சொன்னீங்களே, இந்த ஊரில் விவசாயம் பண்ணாங்க, என்ன மாதிரி விவசாயம்? வந்து முக்கியமாக வந்து வெத்தலை கொடிக்கால் வந்து அதிகமாக இங்கே பண்ணியிருக்கிறாங்க. மெயினே வந்து அதுதான். இன்றைக்கி வந்து வெத்தலையோட பர்பஸ் இல்லாமல் போச்சு, அது ஒரு விஷயம். ஆனால் இங்கே மெயினான தொழில் வந்து வெத்தலை கொடிக்கால். ஆரம்ப காலத்தில், ஆரம்ப காலம் இப்போ வந்து கொஞ்சம் கூட யார்ட்டையும் அந்த இப்போ டோட்டலாகவே இல்லை. வெத்தலைங்கிற என்னன்னே தெரியாது அந்த அளவில் ஆயிட்டு போயிடுச்சு. ஆமாம், பொதுவாக வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வந்து ஒரு தண்ணி இல்லாத இடம் அப்படிங்கிறதான் வந்து பொதுவான கருத்து. ஒரு விதிவிலக்காக இந்த ஊரை வந்து பார்க்கலாம். எப்படின்னா இங்கே உள்ள தண்ணி மட்டும் வந்து அவ்வளோ வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிறதையும் தாண்டி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இன்னும் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இதுவரைக்கும் தண்ணி பஞ்சம் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு ஊர் ராமநாதபுரத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது புதுமடம் தான். இப்போ இந்த ஊரை பார்க்கும்போது நிறைய வாழை மரம், தென்னை மரம், இப்போ நம்ம உட்காந்துக்கிறது கூட ஒரு தென்னை மரம், சின்ன ஒரு தோட்டத்தில் உட்காந்துருக்கோம்.
நம்ம வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாதிரி ஒரு தஞ்சாவூருக்கு அந்த ஏரியாவுக்கு போன மாதிரி இருக்குது. என்ன அப்படி என்ன காரணம் அந்த ஊரில் இருக்கிறது ஸ்பெஷலாக? அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் வந்து ஒரு பக்கம் வந்து பின்னாடி வந்து கடல் பார்த்தோம்னா தெற்கால முன்னாடி பார்த்தோம்னா தரவை அப்படிங்கிற ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி. இதை வந்து அரசு ஆவணங்கள்லாம் எப்படின்னா ஒரு சிற்றாறு அப்படின்னு தான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சிற்றாறுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறு வந்து புதுமடத்துக்கு வெளியில் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா ரவுண்டாக தண்ணி தான். ஆமாம், அந்த தண்ணி அதாவது அந்த தரவை தான் வந்து முழுக்க முழுக்க புதுமட்டத்தினுடைய நீராதாரமே. அந்த தரவை எந்த ஊர்கள் வரைக்கும் போதோ அந்த ஊர்கள் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ராமநாதபுரத்தில் மற்ற இடங்களில் பார்க்குற மாதிரி இந்த குடத்தை தூக்கிட்டு காலையில் வண்டியில் தள்ளி போகிற காட்சி நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் இது புதுமடத்துக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அந்த தரவை தாண்டி தான் வெளியில் போக முடியும். ஒரே ஒரு ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் பாதை இருக்கும். அப்போ இந்த நீராதாரமும் இங்கிட்டு இருக்கக்கூடிய கடல் வளம் தான் இவ்வளோ ஒரு செழிப்புக்கு காரணம். நம்ம நசீர் பிரதர் வந்து ரொம்ப அருமையான இந்த ஊர் சம்மந்தமான தகவல் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கூடுதலாக அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டால், தென்னை மரங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது, வீடுகளில் வளர்க்குறது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொன்னாங்க. அதனால் இதை பார்க்கக்கூடிய மக்கள் வீடுகளில் அதிகமான மரம் வளங்க இன்னும் இந்த ஊரை பசுமையாக்குங்கிறத நம்ம சுற்றுலா வாங்க நிகழ்ச்சி சார்பாக சொல்கிறோம். சமைக்கிறத பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் நம்ம குளிச்சதையும் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக குளிச்சாச்சு, சரியான பசி. இப்போ முன்னாடி சாப்பாடு இருக்குது, என்னென்ன பண்ணாங்களோ எல்லாமே இருக்குது. அது போக இது யார் பார்த்தீங்கன்னு பார்த்தா ஹக்கீம் பாய். ஹக்கீம் பாய் நம்ம துபாய் வீடியோவில் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆங்கரிங் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபைரோஸ் பாய், அவங்களும் துபாயிலேருந்து இப்போ வெக்கேஷனில் வந்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம துபாயில் வீடியோ எடுத்தாலும் இவங்களோட தான் பண்ண போகிறோம் எல்லாமே. இப்போ அவங்களோட சேர்ந்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். பக்கத்தில் நம்ம விருந்து தந்த புதுமடம் ரைஸ் காக்கா இருக்காப்புல. நண்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நம்ம நண்பர்களுடைய அழைப்பை ஏற்று கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் நான் வந்து டிராவல் பண்ணி இந்த ஊரை ரீச் ஆகியிருக்கேன். வந்தோடனே ஒரு அருமையான தொட்டி குளியல், பிறகு ஒரு அருமையான சாப்பாடு ரெடியாக இருக்குது. எல்லா விருந்த ஏற்பாடு செய்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டுட்டு அதையும் சொல்ல போகிறாங்க. ஃபுட் ரிவ்யூட எக்ஸ்பர்ட் வந்து ஃபைரஸ் பாய் தான். அவர் தான் வந்து இப்போ எப்படி சாப்பாடு இருக்குன்னு சொல்ல போகிறாப்புல. எங்கள் ஊர் சைடு நேர்ச்சூரில் வந்து இந்த தக்காளி இருக்காது, ஆனால் இவங்க புதுசாக ஸ்டைலாக செஞ்சுருந்தாங்க. தக்காளி போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. அவங்களோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. அதுக்கு அவங்க கொடுத்த சிக்கன் குருமா செம டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் பீசஸும் நல்லா வேக வச்சுக்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு சிக்கனை சொல்லிடுறேன், சிக்கனோட ஒரு பைட் போயிடலாம். நார்மல் சிக்கன் குருமா மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்பைஸியாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்பைஸ் கம்மியாக இல்லாமல் நெட் ஷட்டிலாக பண்ணியிருக்காங்க. செம டேஸ்ட்டாக இருக்குது. அது கூட நமக்கு ரால் தொக்கம் செஞ்சுருக்காங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்றோம், அது செம டேஸ்ட்டாக இருக்குது. புதுமலை ராவத்தூர் பாய் செமையாக செஞ்சுருக்காங்க. கூட்டாஞ்சோறு மாதிரி ஒரு தோப்புக்குள்ளே ஒரு நல்ல அருமையான பசுமையான இடத்துல இந்த கூட்டாஞ்சோறுமா ஆக்கி, அதே மாதிரி தொண்டிலிருந்து நம்ம சகோதரர்கள், அதே மாதிரி தஞ்சா இதிலேருந்து வந்திருக்காப்புல, லெப்பை தோப்புத்துறையிலேருந்து நம்ம ஹக்கீம் பாய் வந்திருக்காப்புல, திருப்பாலக்குடியிலேருந்து நம்ம ஃபைரோஸ் பாய் வந்திருக்காப்புல, இவங்கெல்லாம் வந்து துபாயில் வந்து ஒரு டீமாக இருந்து சுற்றுலா வாங்க ஆரம்ப காலத்தில் வளர்ச்சிக்கு உதவுனவர்கள். இவங்களோட சேர்ந்து ஒரு இந்த சாப்பாடை சாப்பிட்றதுல மிக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரெகுலராக வந்து எப்போதுமே சாப்பாடு செய்யும்போது பக்கத்தில் நின்றால் சாப்பாடு எடுக்காது, டேஸ்ட்டாக தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கத்தில் நின்ற பிறகும் இப்போ சாப்பாடு வச்சுக்கிறாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இது இப்போ பார்த்தா ரிவ்யூ கூட வந்து எதுக்கு ஃபைரோஸ் பாய்ட்ட கொடுத்தா அவ்வளோ சாப்பாடு டேஸ்ட்டு, அதனால் நீங்களே பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்தில் நல்லா சாப்பிட்டேன். என்ன ஃபைரோஸ் பாய், சரிதானே? சரிதான். அதே மாதிரி புதுமடத்துடைய ஃபேமஸ் சமையல் மாஸ்டர் கேபி ராவத்தூர் அவங்க ரொம்ப அழகாக சமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிற இந்த வீடியோவை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.